என்னாச்சு நம்ம கடைக்கு? ஒரு வயலையும் காணோம். ஏதாவது முடி வெட்டக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்களா? வேலைக்கார பயில் கூட வரலையே. கண்ணாடி, பிசிலரி வாட்டரு, ஒரே நம்பர்ல மூணு காரு, 10 ரூபாய்க்கு 10 பேருக்கு புத்தி சொல்றது. அந்த 10 ரூபாய் தீர்ந்த உடனே என்ன குடிச்ச நாய் மாதிரி அதே 10 பேர்கிட்ட பிச்சை எடுக்கிறது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. டேய், எப்பவும் ஒரே மாதிரி இருங்கடா. இவ லெவலுக்கெல்லாம் இத செய்யறாங்க. ஐ அம் சாரி. என்னடா சாரி? ஓ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தமிழ்ல மன்னிச்சுக்கங்கன்னு அர்த்தம். இப்ப நான் உதச்சது தமிழ்ல இல்ல, ஹிந்தில. ஆமா, கடை என்னாச்சு? பல மாசமா வாடகை கட்ட முடியாம வீட்டுக்காரர் திரும்பி எடுத்துக்கிட்டாருன்னு. எங்க அக்கா பொண்ணு என்னானா? தீனி போட வழி இல்ல, திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அவளுக்கு தீனி போடுறதுன்னு சாதாரண விஷயமாடா? தஞ்சாவூர்ல நெல் விளையிறது 50 ஏக்கர் நிலம், பஞ்சாப்ல கோதுமை விளையிற நிலம் 50 ஏக்கர், கோழி பண்ண, ஆட்டு பண்ண, இத்தனையும் வேணுமே? அவளுக்கு தீனி போட முடியாம பெத்த அப்பனே வீட்டை விட்டு ஓடிட்டானடா. இவளுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணை என் மேல ஏவி விடலாமா? ஏவி விடுறதுக்காக என்ன குட்டிச்சாத்தானா? நீ எல்லாம் நாயை கட்டிக்கிறேன்னு இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன வேலையில சேர்த்துக்குங்கண்ணே. ஐயோ, வேண்டாம்ப்பா, இது மரத்தடி, நியூசன்ஸ், பப்ளிக்கு டிசீஸ் வரும். இது நான் சொன்ன வார்த்தையாச்சே? அதேதான், இனிமே சொல்ல மாட்டேன்னு. என்ன வேலையை சேர்த்துக்குங்கண்ணே. என்ன கண்ணு, பாமா இருக்குப்பா, சேர்த்துக்க, கதற விடாத. பேசினா காதை வெட்டிடுவேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா தான் தொழில் நல்லா இருக்கும்ப்பா. அதே இந்த நாய் கிட்ட சொல்லுங்க, யாராவது 50 பைசா கண்ணுல காட்டினா அப்படியே ஓடி போயிருவான். இனிமே ஓட மாட்டேன்னே, கத்திரி கொடுக்கண்ணே. விடுறா கத்திரிய, 1 மணி நேரமா வெட்டுறேன், வெட்ட வெட்ட முளைச்சிக்கிட்டே இருக்குது. அதை நான் பாத்துக்கிறேன்.